இப்போ ஜோதிடம் அப்படின்றது எல்லாருமே சொல்லிக் கொடுக்குறாங்க. ஆனால் இப்போ நாம் வந்து சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு அடிப்படையாக இருந்தாலும் சரி, ஸோ அடிப்படையில் வந்து நம்ம வந்து பலன் பார்க்கக்கூடிய முறையாக இருந்தாலும் சரி, நம்ம வந்து என்னாக்கா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஜோதிடம் அப்படின்றது நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாக இருக்கும். அந்த ஜோதிடம் அப்படின்றது வந்து இது இவங்க தான் கற்றுக்கணும் அப்படின்ற விஷயம்லாம் கிடையாது. ஆண் பெண் யார் வேணாலும் இந்த ஜோதிடம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்துட்டு நீங்கள் வந்து கலந்து பார்க்கலாம். அப்போ வந்து என்னக்கா ஜோதிடம் அப்படின்றது வந்து நமக்கு எல்லாருக்குமே கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து எப்படி வந்து நமக்கு ஒரு ட்ரீட்மெண்ட்டு ஒரு விஷயம் வந்து நமக்கு தெரியும் அப்படின்னா நாம் வந்து நமக்கான ஒரு விஷயத்தை நாமளே பார்த்துக்க முடியும் அப்படின்றத நாம் வந்து தெரிஞ்சுக்கணும். அப்போ வந்துட்டு என்னாக்கா எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு ஜோதிடர்கள்ட்ட நாம் போய் கேட்குறத விட நமக்கான ஒரு விஷயத்தை நாமளே பார்த்துக்கலாம் அப்படின்றது தான் ஒரு கணக்கு இருக்குது. அதனால் வந்து இப்போ நான் உங்களுக்கு வந்து ஜோதிடம்னா என்ன, அதே மாதிரி வந்து ஜோதிடம் அப்படின்றது வந்து நாம் எப்படி பலன் பார்க்கறது, ஜோதிடத்தை வந்துட்டுனா ஜோதிடக்குள்ளே என்னென்ன விஷயங்கள் முக்கியமான விஷயங்கள் இருக்குது அப்படின்றதெல்லாம் வந்து நான் இப்போ உங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்க போகிறேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கட்டங்கள் அப்படின்றது வந்து 12 கட்டங்கள் அப்படின்றது வந்துட்டு இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே தெரியும், இது வந்து என்னாக்கா மேஷம் அப்படின்றதும், இது வந்து என்னாக்கா ரிஷபம் அப்படின்றதும், இது வந்து மிதுனம் அப்படின்றதும், கடகம், அடுத்தது வந்து சிம்மம், அடுத்தது வந்து கன்னி, அடுத்தது வந்து துலாம், அடுத்தது வந்து விருச்சிகம், அடுத்தது தனுசு, அடுத்தது மகரம், அடுத்தது கும்பம், அடுத்தது மீனம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே வந்துட்டுனாக்கா வந்து மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் அப்படின்ற ஒரு விஷயத்த உங்களுக்கு வந்து நான் தெரியப்படுத்திருக்கிறேன். அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஆட்சி வீடு அப்படின்றத எடுத்துக்கணும். இது வந்து என்னக்கா ரிஷபம் அப்படின்றது வந்து சந்திரனுக்கு வந்து உச்ச வீடுன்னு எடுத்துக்கணும். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிதுனத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதன் வந்து ஆட்சி அப்படின்றத எடுத்துக்கணும். கடகத்திற்கு வந்து பார்த்தீங்கன்னா குரு வந்துட்டுனாக்கா உச்ச வீடு அப்படின்றத வந்து எடுத்துக்கணும். அடுத்தது வந்துட்டுனாக்கா வந்து சிம்மத்துக்கு வந்து சூரியன் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஆட்சி வீடாக எடுத்துக்கலாம். புதனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா வந்து கன்னி அப்படின்னு பார்க்கும்போது புதன் இங்கே வந்து ஆட்சியாகவும் இருக்கும், அதேமாதிரி உச்சமாகவும் இருக்கும் அப்படின்றத எடுத்துக்கணும். அடுத்தது துலாம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்துல தான் வந்து சனி பகவான் அப்படின்றவர் உச்ச நிலைக்கு வராரு அப்படின்றத எடுத்துக்கணும். அடுத்தபடியாக வந்து இந்த இடத்துல வந்துட்டுனாக்கா செவ்வாய் அப்படின்றது இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கு வந்துட்டு ஒரு சமமான ஒரு வீடு அப்படின்றத எடுத்துக்கணும். அடுத்தது இந்த இடத்துல வந்து ராகுவும் அடுத்தது வந்து கேதுவும் இந்த இடத்துல வந்து உச்சநிலையில் இருக்கும், அதாவது வந்து விருச்சிகத்தில் ராகுவும் கேதுவும் உச்சநிலையில் இருக்கும் அப்படின்றத எடுத்துக்கணும். அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா தனுசு இந்த இடத்துல வந்து எந்த கிரகமும் வந்துட்டு உச்சமோ அடுத்தது நீச்சமோ அடுத்தது சமமோ எந்த வித ஒரு பலனும் கொடுக்காது. அதனால் தனுசை பொறுத்தவரையும் நமக்கு வந்து கிரகங்கள் உட்காந்தா பலன் தர்ற ஒரு விஷயம் அப்படின்றத மட்டும் எடுத்துக்கலாம். அடுத்தது மகரம் அப்படின்றது வந்து இந்த இடத்துல தான் செவ்வாய் அப்படின்றவர் வந்து உச்ச நிலையில் வந்துட்டு இருக்காரு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அப்போ இந்த இடத்துல வந்து செவ்வாய் வந்துட்டுனாக்கா வந்து ஒரு செவ்வாய் பொறுத்தவரையும் அவன் வந்துட்டு ஒரு மகரஸ்தானத்தில் வந்து உச்சமாயிட்டான் அப்படின்னா ஒரு வீடு ஒரு இடம் அதேமாதிரி வந்து இயந்திரங்கள் இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் தான் கொடுக்குறாரு அப்படின்றத எடுத்துக்கணும். செவ்வாயை பொறுத்தவரையிலும் யாருக்கெல்லாம் நல்லா இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய உடம்பில் ரத்தம் அப்படின்றது வந்து சர்க்குலேஷன் அப்படின்றது ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்றத எடுத்துக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து சனி வந்து உங்களுக்கு வந்து ஆட்சியாக இருக்குது அப்படின்றத எடுத்துக்கணும். இந்த இடத்துல வந்து மீனத்தில் வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரன் அப்படின்றது வந்து இந்த இடத்துல உச்சமாக இருக்கும் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். அப்போ இந்த இடத்துல வந்து உச்சமாக இருக்குது அப்படின்னும் போது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து எல்லா கிரகமும் வந்துட்டு எழுதிட்டேன். இப்போ எல்லா கிரகமும் வந்துட்டுனாக்கா இந்த இடத்துல வந்து எழுதிட்டேன். இந்த இடத்துல வந்துட்டுனாக்கா ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கிரகங்கள் அப்படின்றது வந்து இருக்குது. அப்போ வந்துட்டுனாக்கா வந்து இந்த கிரகங்கள் அப்படின்றது வந்து நீச்சத்தன்மை அப்படின்றத வந்துட்டு இருக்கும்.
அப்போ வந்துட்டு என்னக்கா, இந்த இடத்துல வந்து சந்திரன் அப்படின்றது வந்து நீச்சத்தன்மையில் இருப்பார். நீச்சம் என்பது வந்து என்னென்னா, ஒரு கிரகத்தை வந்து அது வந்து வேலை செய்ய விடாது, அது வந்து என்ன பண்ணாலும் அது வந்து அந்த கிரகம் வந்து உங்களுக்கு வந்து நீச்சத்தன்மையில் இருந்தால் அது வேலை செய்ய விடாமல் வந்து தடுக்கும் அப்படின்றது தான் நீச்சத்தன்மை. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து சூரியன் அப்படின்றது வந்து இந்த இடத்துல வந்து நீச்சமாகும். அடுத்தது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து சுக்கிரன் அப்படின்றது வந்து நீச்சமாகும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கடகத்தில் வந்து செவ்வாய் அப்படின்றது வந்து நீச்சமாகுது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மேஷத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சனி பகவான் வந்து பலம் அப்படின்றது கம்மியாகும். ஆனால் வந்துட்டு என்னாக்கா புத பகவான் அப்படின்றது இந்த இடத்துல வந்து நீச்சமாகிறாரு. குரு பகவான் அப்படின்றது வந்து இந்த இடத்துல வந்து நீச்சமாகிறாரு. அப்போது நீச்சம் அப்படின்றது வந்து நமக்கு வந்து வேலையே செய்யாது அப்படின்றத மட்டும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம், சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதில் வந்துட்டுனாக்கா முதலாவதாக நம்ம வந்து தெரிஞ்சிக்க வேண்டியது, ஒரு ஜாதகம் பார்க்க தெரியணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு முதல்ல வந்து கட்டம் அப்படின்றது வந்து கரெக்டாக வந்துட்டுனாக்கா போட கற்றுக்கணும், நம்பர் ஒன். நம்பர் டூ அப்படின்றது வந்து இது யார் வீடு, இது யார் வீடு, இது யார் வீடு அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா மேஷம் அப்படின்றது வந்து இதுவும் வந்துட்டுனாக்கா வந்து செவ்வாயினுடைய வீடு, இதுவும் பார்த்தீங்கன்னா செவ்வாயினுடைய வீடு, இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து சுக்கிரனோட வீடு, இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் புதனோட வீடு, இதுவும் புதனோட வீடு, சூரியனுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு வீடும் சந்திரனுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு வீடும் இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மீனம், இது வந்து குருவோட வீடு, அதுக்கப்புறம் இதுவும் குருவோட வீடு, இது சனியினோட வீடு, இதுவும் சனியினோட வீடு அப்படின்றத எடுத்துக்கணும். அப்போது இவங்க அவங்களுக்கு வந்து ரெண்டு ரெண்டு வீடு இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ உதாரணத்துக்கு அவங்கவுங்க வந்துட்டுனாக்கா ரெண்டு ரெண்டு வீடு வச்சுருக்காங்க அப்படின்னாலும் எந்த கிரகமும் அவங்கவுங்களோட வீட்டில் வந்துட்டு அவங்க வந்து உக்காந்தாங்கன்னா பலன் அப்படின்றது வந்து அதிகமாக சொல்லாமல் அதை வந்து கம்மியாக தான் சொல்லணும். ஏன்னா ஒரு சனி பகவான் கும்பத்தில் வந்துட்டு ஆட்சியாக இருந்தாலும், ஒரு குரு பகவான் மீனத்தில் வந்துட்டுனாக்கா ஒரு ஆட்சியாக இருந்தாலும், அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து மேஷத்தில் வந்துட்டுனாக்கா செவ்வாய் பகவான் ஆட்சியாக இருந்தாலும், எந்த கிரகமும் வந்துட்டு அவங்கவுங்க வீட்டில் வந்து ஆட்சியாக இருந்ததுன்னா அது வந்து ஆட்சின்றது வந்துட்டு ஒரு நல்ல பலனை அதிகமாக கொடுத்துருமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஆட்சின்ற பலம் அப்படின்றது வந்து எப்படி வந்து அது வந்து பார்க்கணும் அப்படின்னா, ஆட்சின்ற கிரகம் கூட சேர்ந்த, அதாவது வந்து இப்போ ஒரு கிரகம் அப்படின்றது வந்து இப்போ வந்து இந்த இடத்துல சனி பகவான் ஆட்சியில் இருக்காருன்னு வச்சுங்க. அப்போது ஏதாவது ஒரு கிரகம் வந்துட்டுனாக்கா இந்த இடத்துல வந்து கோச்சார ரீதியாக இந்த இடத்துல வந்து வந்துச்சுன்னு வச்சிங்களா, ஆட்சியான கிரகம் பக்கத்தில் வந்த கிரகம் வந்து ஆட்சியான கிரகம் வந்துட்டு என்ன சொல்லுதோ அதை தான் வந்து கேட்கணும் அப்படின்ற ஒரு அங்கீகாரம் அப்படின்றத வந்து எடுத்துக்கணும். அப்போ வந்துட்டுனாக்கா ஆட்சியான கிரகத்தை வந்துட்டுனாக்கா நாம் வந்து பெருசாக சொல்லாமல் ஆட்சியான கிரகம் ஆணையிடுற கிரகம் அப்படின்றத மட்டும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்துட்டுனாக்கா வந்துட்டு இது வந்து மீனம்னு சொல்லிட்டேன், இது வந்து மேஷம்னு சொல்லிட்டேன், இது வந்து ரிஷபம்னு சொல்லிட்டேன், இது வந்து சிம்மம்னு சொல்லிட்டேன், இது வந்து கன்னின்னு சொல்லிட்டேன், எல்லாமே ஓகேங்க, எல்லாமே ஓகே ஆனாலும் கூட வந்துட்டு இப்போ வந்துட்டுனாக்கா உங்களுக்கு வந்து 27 நட்சத்திரம் அப்படின்றது வந்து இருக்குது. இப்போ வந்துட்டுனாக்கா ஒரு 27 நட்சத்திரம் அப்படின்றது வந்து நமக்கு வந்து வான சாஸ்திரத்தில் வந்து வானத்தில் வந்து எவ்வளவோ வந்து நட்சத்திரங்கள், பல கோடி நட்சத்திரங்கள் இருந்தாலும் இப்போ வந்து இவங்க வந்துட்டு இந்த சித்தர்கள் அவங்க கண்டுபிடிச்சது மட்டும் 27 நட்சத்திரத்தை மட்டும்தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கு மேலே வந்து அவங்களால வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு முடியலையான்னு கேட்டால் அதுக்கு மேலே அவங்க வந்துட்டு போகிறதுக்கு விரும்பலை. ரெண்டாவது வந்துட்டுனாக்கா நமக்கு வந்து வானத்தில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கண்டுபிடிக்க முடியாத நட்சத்திரங்களும் அதே மாதிரி கண்டுபிடிக்க முடியாத மண்டலங்களும் நிறையாவே இருக்குது. அப்போ வந்துட்டுனாக்கா 9 கிரக மண்டலங்களை தான் கண்டுபிடிக்க முடிஞ்சுது, 27 நட்சத்திரத்தினுடைய தன்மையை தான் கண்டுபிடிக்க முடிஞ்சுது. ஆனால் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா இன்னும் மேலோகத்தில் மனிதனுக்கு தேவையான அதே மாதிரி வந்து உலகத்துக்கு தேவையான அனைத்து விஷயங்களுமே மேலோகத்தில் வந்து இன்னும், அதாவது வான சாஸ்திரத்தில் வந்து இன்னமும் நிறையா இருக்குது அப்படின்றது தான் நம்ம கணக்கு இருக்குது. அப்போது ஒவ்வொரு யுகத்துக்கு தேவையான
அதாவது வந்து கிரேதாயுகம், வாமனயுகம், துவாரயுகம், அதுக்கப்புறம் கலியுகம் அப்படின்னு வந்து ஒவ்வொரு யுகத்திற்குமே வந்து தேவையான அனைத்து விஷயங்களையுமே வந்துட்டு வானசாஸ்திரம் அப்படின்றது வந்து நமக்கு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கு. அப்போ ஒவ்வொரு யுகங்கள் மாற மாற மேலோகத்திலேருந்து ஒவ்வொரு விஷயம் வந்து நமக்கு வந்து கனெக்டிவிட்டி ஆகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். பொதுவாக இந்த கிரகங்கள் இல்லாமல் எதுவுமே கிடையாது. ஒரு மனிதன் அப்படின்றவ அப்பா அம்மா கிட்ட வந்து பிறந்தாலும் கூட ஒரு கிரகம் அப்படின்றது வந்து சூரியன் அப்படின்றது நமக்கு வந்து தலைப்பகுதியை ஏற்கிறது, அதேமாரி உடம்பில் இருக்கக்கூடிய இம்யூனிட்டி பவர்களை வந்து கொடுக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியன் தான். சந்திரன் அப்படின்றது வந்து நமக்கு வந்து மனோகாரகர், நம்மளுடைய மனம் அப்படின்றது வந்து இயங்கக்கூடியதும் இயக்கக்கூடியதும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து சந்திரன் தான் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் அப்படின்றது வந்து நம்மளுடைய உடம்புல வந்து பிளட் சர்க்குலேஷனாக இயங்கிட்டு இருக்கிறதும், அதேமாதிரி நம்மளுடைய உடம்புனுடைய பலம், நம்ம வந்து என்னக்கா ஒருத்தரை பிடிச்சி தள்ளுறோம் அப்படின்னா அந்த பிடிச்சி தள்ளக்கூடிய அளவுக்கு வந்து பலம் வருது அப்படின்னா, நம்ம இப்போ பேசுகிறோம் அப்படின்னா அந்த பேசுகிறதுக்கு பலத்தை கொடுக்கக்கூடியதும் செவ்வாய் தான். அப்போ புதன் அப்படின்றது வந்து அறிவு, அப்போ வந்து ஒரு விஷயத்தை சொன்னால் புரிஞ்சிக்கிறதும், அதே மாதிரி வந்து ஒரு விஷயத்தை நம்ம வந்து சொல்கிற போது அதை வந்து யோசித்து அதை செயல்படுறதும் புதனை கொடுக்கக்கூடியது அப்படின்றது எடுத்துக்கணும். குரு பகவான் அப்படின்றது நம்மளோட வயிறு பகுதியில் இருக்காரு. அப்போ நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நமக்கு வந்துட்டு என்னாக்கா அதுதான் வந்து ராஜகிரகம் அப்படின்னு சொல்கிறது. அப்போ அந்த ராஜகிரகம் என்பது வந்து நம்மளுடைய உடம்புல நாம் சாப்பிட்ற சாப்பாட்டை எல்லாத்தையுமே எது வேணும் எது வேண்டாம், இது வந்து இந்த உடம்புக்கு ஒத்துக்கும் இது உடம்பு ஒத்துக்காது அப்படின்றத வந்து அழகாக பிரித்து கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னாலே வந்து குரு பகவான் தான். அப்புறம் வந்து சுக்கர பகவான் அப்படின்றது நம்மளோட உடம்புனுடைய தேஜஸ்ஸு, அதுக்கப்புறமா நம்மளுடைய வந்து சக்தி, விந்து சக்திகள் எல்லாமே வந்து கொடுக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் தான். சனி அப்படின்னு பார்க்கும்போது சனி பகவான் நம்மளுடைய உடம்பில் இருக்கக்கூடிய எலும்புகள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்துட்டுனாக்கா சனி பகவான் தான் கொடுக்கக்கூடியது. ராகு பகவான் அப்படின்றது நம்மளுடைய உடம்பில் இருக்கக்கூடிய அந்த வாழ்வுகள்லாம் போகுது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ராகு பகவானை குறிக்கக்கூடியது. மலக்குடல், ஜலக்குடல் இந்த மாதிரி வந்துட்டு குடலில் இருக்கக்கூடிய வாழ்வுகள்லாம் நிறைய போகும் பார்த்திங்கன்னா தெரியும், அதெல்லாம் ராகு பகவானை வந்து குறிக்கக்கூடியதாக இருக்கும். கேது பகவான் அப்படின்னு பார்க்கும்போது கேது பகவான் தான் பார்த்திங்கன்னா கழிவிடைகள், இந்த உடம்பில் வந்துட்டுனாக்கா வந்து துர்நீராகவும் மலம் ஜலம் இந்த மாதிரி வந்து நிறைய வந்து கழிவிடைகள் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையுமே வந்து இந்த கேது பகவான் தான் கொடுக்குறாரு. அப்போ ஒரு மனிதனுடைய பாவ புண்ணிய கணக்கையும், அதே மாதிரி வந்து ஒரு மனுஷன் பிறந்துட்டான்னா அந்த மனுஷன் வந்து நினைக்க பிறக்கும் போது இருக்கிற வரை அவனுக்கு வந்து என்னென்ன கிடைக்கணும் என்னென்ன கிடைக்கக்கூடாது, அவனுக்கு வந்து என்னென்ன நேரத்தில் என்னென்ன கிடைக்கணும் அப்படின்றது வந்து எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கேது பகவான் தான் அப்படின்றத மட்டும் தெரிஞ்சுக்கணும். சரி ஓகே, இப்போ வந்து என்னக்கா வந்து நட்சத்திரங்கள் அப்படின்றது வந்து நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ வந்து எனக்கா வந்து நட்சத்திரங்கள் அப்படின்றது வந்து 27 நட்சத்திரம் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். நட்சத்திரம் 27, ராசிகள் 12, ராசிகள் 12, லக்னம் 12, பாதம் அப்படின்றது 108. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி. இப்போ இத்தனை வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை வருஷத்தில் எத்தனையோ வருடங்களாக நம்ம வந்துட்டுனாக்கா வந்து ஜோதிடம் அப்படின்றது எல்லாருக்கும் வந்து தெரியும். இந்த உலகத்தில் வந்து எத்தனையோ ஜோதிட ஜாம்பவான்கள் அப்படின்றவங்க நிறைய பேர் கிளாஸ் எடுத்திருக்கலாம், அதேமாரி வந்து ஜோதிடம் அப்படின்றது வந்து நிறைய பேர் படிச்சிருக்கலாம், அதேமாரி ஜோதிடம் என்பது நிறைய பேர் சொல்லியும் கொடுக்கலாம். ஆனால் வந்து என்னென்னா இப்போ நம்ம வந்து இந்த ஜோதிட ரகசியம் சேனல் மூலியமாகவும் ஆன்மீக ஜோதிட தகவல் மூலியமாகவும் அதேமாரி வந்து தெய்வீக ரகசியங்கள் ஜோதிட மூலியமாகவும் நாங்கள் வந்து சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோதிடத்தை இதுவரையிலையுமே வந்துட்டு யாரும் சொல்லி கொடுக்காத ஒரு முறையைத்தான் இப்போ நம்ம வந்து சொல்லி கொடுக்க போகிறோம்.
ஏன்னா இதுக்கு முன்னாடி சொல்லி கொடுத்த ஜோதிடத்தை விட இப்போ உங்களுக்கு வந்து ஒரு புரிதலோட நாம் வந்துட்டு நக்கா சொல்லி கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ வந்துட்டு நக்கா 27 நட்சத்திரம், ராசிகள் 12, லக்னம் 12, பாதம் 108 டிகிரி அப்படின்றத வந்து எடுத்துக்கலாம். இப்போ வந்துட்டு நக்கா ஒன்று ஒன்றா நாம் வந்து இதில் வந்து பார்க்க போகிறோம். இப்போ வந்துட்டு நக்கா 27 நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ வந்துட்டு நக்கா வந்து மேஷத்தில் அப்படின்னு பார்க்கும்போது, இதில் வந்துட்டு நக்கா 3 நட்சத்திரங்கள், அதாவது வந்துட்டு நக்கா கிருத்திகை, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கிருத்திகை, அடுத்தது வந்து சாரி அஸ்வினி, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வந்து பரணி, அடுத்தது வந்து நக்கா கிருத்திகை. ஏன் கிருத்திகையை நான் முதல்ல எழுதுனேன்னா, ஆதி காலத்தில் வந்து முதல் முதலாக வந்து கிருத்திகை தான் இருந்துச்சு, அதுக்கப்புறமா தான் வந்துட்டு நக்கா அஸ்வினியாக மாற்றினாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, சூரியனை வந்து பிரதானமாக வச்சு இந்த உலகத்திலே வந்து சூரியன் தான் வந்துட்டு மெயினான ஆள் அப்படின்னு வந்து நினச்சிக்கிட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா, கிருத்திகை தான் முதல்ல வச்சு சித்தர் காலத்திலேருந்தே எடுத்துகிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறமா தான் வந்து கேது பகவான் தான் வந்துட்டு முதன்மையான ஆள். அப்போ வந்துட்டு நக்கா வந்து அஸ்வினின்ற ஒரு கிரகம்தான் இந்த உலகத்தில் வந்து ஃபஸ்ட்டு வந்துட்டு நக்கா ஆதிக்கம் பண்ணக்கூடியது அப்படின்றதுக்காக என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அதை வந்து டோட்டலாக வந்துட்டு நக்கா வந்து அஸ்வினி நட்சத்திரத்தை வந்து முதலாவதாக கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் பரணியை கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் வந்து கிருத்திகையை வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகே, இப்போ வந்துட்டு நக்கா வந்து மேஷத்தில் வந்து அஸ்வினி பரணி கிருத்திகை அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்துட்டு நக்கா வந்து ரிஷபத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரிஷபத்தில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா மறுபடியும் கிருத்திகை, அடுத்தது வந்துட்டு நக்கா ரோகிணி, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மிருக சீரிஷம். ஓகேங்களா? இந்த 3 நட்சத்திரத்தை வந்து கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ வந்து என்னென்னா உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஓரளவுக்கு வந்துட்டு உங்களுக்கு எல்லாத்துக்கும் கட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த நட்சத்திரங்கள்லாம் உங்களுக்கு தெரியும். அதனால் நம்ம வந்து டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாம். இப்போ வந்துட்டு நாக்கா நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லாருக்கும் நம்ம வந்து புதுசாக ஏதோ சொல்லி கொடுக்குறோன்னு சொன்னீங்களே, அதை வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு நாக்கா ஒரு கட்டம், இது ஒரு கட்டம் பார்த்துங்க. இது வந்துட்டு நாக்கா 30, 60, 90, அடுத்தது வந்து 120, அடுத்தது வந்து 150, அடுத்தது வந்து 180, அடுத்தது 210, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வந்து 240. இந்த கணக்கு போட்டுவோம். ஓகேங்களா? இப்போ வந்துட்டு எனக்கா வந்து இதில் வந்து டிகிரிகள் அப்படின்றது வந்துட்டு இருக்கு இல்லையா. ஒரு கிரகம் அப்படின்றது வந்து கோச்சார ரீதியாக நமக்கு வந்துட்டு எனக்கா கோச்சார ரீதியாக வந்துட்டு எனக்கா வந்து இருக்குங்க இல்லையா. அப்போ வந்து கோச்சார ரீதியாக இருக்கும்போது இப்போ வந்துட்டு எனக்கா ஒரு கிரகம் வந்துட்டு அதிகமான டிகிரி வாங்கியிருந்தது அப்படின்னு சொன்னாக்கா, அது வந்து பார்த்திங்கன்னா அந்த கிரகங்கள் அப்படின்றது வந்து நல்ல கிரகம் அப்படின்றத சொல்லுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு கிரகம் வந்து பார்த்திங்கன்னா வந்து 300, இப்போ வந்துட்டு எனக்கா 30 பாகையில் இருக்குன்னு வச்சிங்களேன். இப்போ 30 பாகை அப்படின்போது அஸ்வினி வந்து 10, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து பரணி 10, அடுத்தது வந்து கிருத்திகை 10 அப்படின்றத ஒரு கணக்கு இருக்கு இல்லையா. அப்போது ஒரு கிரகம் என்பது வந்து அதிகமான டிகிரி வாங்கிடுச்சு அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இது வந்து அதிகமான டிகிரி வாங்கிடுச்சு அதனால் வந்துட்டு இது ஒரு நல்ல கிரகம்,
இதுக்கு வந்து பவர் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்றத ஒன்று சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டேனாக்கா வந்து அதிகமான டிகிரி வாங்கின ஒரு கிரகமாகப்பட்டது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆத்மா கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா எந்த கிரகம் வந்துட்டு அதிகமான டிகிரி வாங்கியிருக்கோ அந்த கிரகம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா வந்து அதிகமான வந்துட்டு ஆத்ம காரகன், அது சொல்கிறது தான் மற்றவங்கள்லாம் கேட்கணும் அப்படின்றது இருக்குது. இப்போது நம்ம வந்து இந்த சேனல் மூலயமா உங்களுக்கு சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கிரகத்திற்குமே வந்துட்டு அதிகமான டிகிரி வாங்கிடுச்சு அப்படின்னா அதெல்லாம் வந்துட்டுனாக்கா வந்து ஒரு உச்சமான கிரகமும் கிடையாது, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதுதான் முதன்மையான கிரகமும் கிடையாது, அதுதான் வந்து ஆத்மகாரகமான கிரகமும் கிடையாது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஒரு லாஜிக்கான ஒரு விஷயம் என்னன்னா ஒரு கோச்சார ரீதியாக ஒரு நாள் அப்படின்னு பார்க்கும்போது சந்திரன் அப்படின்றவன் அவன் வந்துட்டுனாக்கா சுழல் முறையில் சுழண்டுக்கிட்டே தான் வருவான். அவன் 30 நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து சுற்றி சுற்றி வந்து தான் ஆகணும். அதே மாதிரி மாதாந்திர கிரகங்கள் அப்படின்னு இருக்குது. அப்போ வந்து ஒரு சூரியனாக இருந்தாலும் ஒரு புதனாக இருந்தாலும் ஒரு சுக்கிரனாக இருந்தாலும் இவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை சுற்றி வராங்க. அடுத்தது வந்து இது செவ்வாய் பார்த்தீங்கன்னா 1.5 மாதத்தில் வந்து சுற்றிட்டு வராரு. அதே மாதிரி வந்து ஒரு வருட கிரகம் அப்படின்னு பார்க்கும்போது குரு பகவான் அப்படின்றவர் வந்து 1 வருடமாக ஒரு வருடம் அப்படின்றத சுற்றி வருவார். அடுத்தது வந்து சனி பகவான் அப்படின்றது 2.5 வருடம் சுற்றி வர்றாரு. அப்போ வந்துட்டு என்னாக்கா இந்த சுற்றி வர்றது அப்படின்னாக்கா இப்போ வந்துட்டு என்னன்னா சனி பகவான் அப்படின்றது இந்த இடத்துல இருந்தார்னு வச்சுக்கோங்க, அது வந்துட்டு 30 டிகிரியில் தான் இருப்பார். ஏன் அப்படின்னா இப்போ நம்ம வந்துட்டு ஒரு சென்னையில் உட்காந்துருக்குறோம். இந்த சென்னையிலேருந்து ஒரு வந்துட்டுனாக்கா கிட்டத்தட்ட ஒரு தாம்பரத்துக்கிட்ட போகிறோம், அப்படி இல்லைன்னா ஒரு திண்டிவனத்துக்கிட்ட போகிறோம் அப்படின்னா ஒரு தாம்பரத்துக்கிட்ட போகும்போது வந்துட்டு அவர் 60 டிகிரியில் இருக்கிறாருன்னு எடுத்துக்கோங்க. அதே வந்து ஒரு திண்டிவனத்துக்கு போயிட்டாருன்னு வந்துங்க 90 டிகிரியில் போயிட்டார்னு வச்சுங்க. இதுவே நாம் போகிறது ஒரு மதுரை அப்படின்னு வச்சிங்களேன், கரெக்டாக வந்துட்டுனா மதுரையில் தான் போய் இறங்கணும்னா கரெக்டாக வந்துட்டுனா இந்த கிரக சனி வந்து இந்த இடத்துல இருந்தால் 360 டிகிரி அவர் போக வேண்டிய இடத்துக்கு வந்துட்டு போயிட்டாரு அப்படின்றத எடுத்துக்கணும். இதுலேருந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இப்போ வந்துட்டுனாக்கா ஒரு கிரகம் என்பது வந்து சுழற்சி முறையில் மாதம் மாதம் வருடா வருடம் வந்து சுற்றி வந்துக்கிட்டு இருக்கோம். அப்போ வந்துட்டுனாக்கா சனி பகவான் அப்படின்றவர் வந்து இங்கெல்லாம் சுற்றிட்டு இப்போ வந்துட்டு கோச்சார ரீதியாக எல்லாருக்குமே தெரியும் கும்பத்தில் தான் இருக்காருன்னு. அப்போது சனி பகவான் வந்து கோச்சார ரீதியாக இருந்தாலும் அவர் வந்து 330 டிகிரியில் இருக்கார். அப்போது சனி பகவான் வந்துட்டு சுற்றி வந்துட்டு அந்த கும்பத்தில் உட்காந்துருக்கிறதுனால அவர் 360 டிகிரியில் இருக்கார், 330 டிகிரியில் இருக்கார்னு வச்சுங்க. அதுக்காக சனி பகவான் வந்து நல்ல கிரகம், சனி பகவான் வந்து நிறைய செய்வார், சனி பகவான் வந்து ஆத்ம கிரகம் அப்படின்னு சொல்லிடக்கூடாது. அதே மாதிரி வந்து ராகு பகவான் இப்போ இங்கே தான் இருக்கார், அவர் 360 டிகிரியில் இருக்கார்னு வச்சுங்க. அப்போ வந்துட்டு என்னாக்கா வந்து ராகு பகவான் அப்படின்றது வந்து ரொம்ப வந்துட்டுனா எக்ஸ்ட்ரீம் லெவலில் இருக்காரு, அவரு தான் உங்களுக்கு வந்து நல்லது செய்ய போகிறாரு அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து நினைக்கக்கூடாது. இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிரகம் ஒரு டூரேஷன், அதாவது எவ்வளோ தூரம் போயிருக்குன்றது தான் அது வந்து டிகிரி கணக்கு. தவிர அந்த டிகிரியை வச்சு நாம் வந்து பலன் சொல்கிறோம் அப்படின்னா அது தப்பாகும். சரி ஓகே, இது வந்துட்டு என்னக்கா உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இத்தனை நாள் வரலையும் டிகிரியை வச்சு பலன் சொன்ன நீங்கள் இனிமேல் டிகிரியை வச்சு பலன் சொல்லாதீங்க, அது முழுமையும் தப்பு. அதே மாதிரி வந்து டிகிரி அப்படின்றது வந்து இந்த கிரகம் வந்துட்டு 12 கட்டத்தில் இருந்து எங்கே போய் நிற்குது அவ்வளோதான், அது அதனுடைய வேலையில் போய் நிற்குது, அது வந்துட்டு என்ன எந்த இடத்துல போய் நிற்கணுமோ நிற்குது. அதுக்காக வந்துட்டு நான் சென்னையில் இருக்கிறதுனால எனக்கு வந்து பவர் கம்மின்னோ, தாம்பரத்தில் ஒருத்தவங்க இருக்காங்க அவங்களுக்கு பவர் ஜாஸ்தின்னோ, மதுரைக்கே ஒருத்தவங்க போயிட்டாங்க அவங்களுக்கு தான் பவர் ஜாஸ்தின்னோ கிடையாது ஓகேங்களா. அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து டிகிரியினுடைய கணக்கு பிரகாரம் தான், அது வந்து டூரேஷன் எவ்வளோ தூரத்துக்கு வந்து இந்த கிரகம் போயிருக்குன்றது தான் கணக்கு, அதை வச்சு பலன் வந்து எடுக்காதீங்க அப்படின்றது தான் உங்களுக்கு ஆணித்தரமான ஒரு விஷயமாக உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேங்களா. டிகிரி வச்சு எடுக்காதீங்க, 1. அடுத்தது ஒரு கிரகம் நல்ல நிலைமையில் இருக்குது அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து டிகிரியை வந்துட்டு அடிச்சிடலாம். இப்போது ஒரு கிரகம் அப்படின்றது வந்து நல்ல நிலைமையில் இருக்குது அப்படின்றத வந்து சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நல்லா எடுத்துக்கோங்க. ஒரு எந்த லக்னமாக இருந்தாலும்
இப்போ வந்து ஜோதிடம் பார்க்க தெரிஞ்சவங்களுக்கும் ஜோதிடம் கற்றுக்கிறவங்களுக்கும் ஜோதிடம் கற்றுக்க நினைக்கிறவங்களுக்கும் ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு கிரகம் வந்து 12 கட்டத்தில் வந்து எந்த கிரகம் வந்துட்டுனாக்கா வந்துட்டு இது அதிக பாகை வாங்கிருக்குது, அதனால் இந்த அதிக பாகை வாங்கினதுனால வந்துட்டு இது சூப்பரு அப்படின்னு சொல்லாதீங்க. ஏன்னா வந்து டிகிரின்றதும் பாகைன்றதும் ஒன்று தான். அப்போ வந்துட்டு எனக்கா இனிமேல் பாகை பார்த்து பலன் சொன்னீங்க அப்படின்னா அதில் வந்து தோற்று போவீங்க, அதனால் வந்து அதை தொடவே தொடாதுங்க. எப்படி நாம் வந்துட்டுனாக்கா வந்து ஒரு பலனை சொல்லணும் அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லக்னம் அப்படின்றது இப்போ வந்துட்டுனாக்கா வந்து 6, 8, 12 ஓகேங்களா. இந்த 6, 8, 12 அப்படின்னா உதாரணத்துக்கு வந்து ஒரு உச்சிக லக்னம்னு வச்சுங்க. இப்போது 1, 2, 3, 4, 5, 6 ஆறாம் இடத்துல வந்துட்டு ஒரு கிரகம், 8ஆம் இடத்துல வந்துட்டுனாக்கா ஒரு கிரகம், ஒரு 12ஆம் இடத்துல ஒரு கிரகம், இந்த லக்னத்துக்கு பாதகாதிபதி அதாவது வந்து பாதக ஸ்தானம்னு அர்த்தம், பாதகம் இந்த இடத்துல வந்துட்டுனாக்கா ஒரு கிரகம் அப்படின்னு வந்து உக்காந்து வச்சிங்களேன். அப்போது இந்த இடத்துல வந்துட்டு ஒரு விருச்சிக லக்னத்திற்கு குரு பகவான் அப்படின்றவர் வந்து இப்போ இந்த இடத்துல இருக்காருன்னு வச்சுங்க. உதாரணத்துக்கு கடகத்தில் வந்து குரு பகவான் உச்ச நிலையில் இருப்பார் ஓகேங்களா. அப்போ விருச்சிக லக்னக்காரங்களுக்கு கடக லக்னத்தில் வந்து போய் உச்சம் அடைஞ்சாலும் அது புரோஜனம் இல்லைன்றது தான் நாம் வந்து சொல்லணும். ஏன் அப்படின்னா இந்த விருச்சிக லக்னத்துக்கு 2 விருச்சிக லக்னத்துக்கு 5 போய் பாதகஸ்தானத்தில் 9 போய் உக்காந்துட்டான்னா அது வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகளை தான் கொடுக்கும். அப்போ விருச்சிக லக்னத்தை பொறுத்தவரை கடகத்தில் போய் குரு உக்காந்ததுன்னா நிறைய பாதகமான செயலை தான் வந்து செய்யும் அப்படின்றத மறந்துடக்கூடாது. அப்போது எந்த ஒரு கிரகமும் நமக்கு நல்ல நிலையில இருக்கா இல்லையா அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, லக்னத்திற்கு வந்து அது உச்சமான கிரகமாக இருந்தாலும் ஆட்சியான கிரகமாக இருந்தாலும் அது சுபமான கிரகமாக இருந்தாலும் சுப கிரகம் பார்க்கப்பட்டாலும் ஞாபகம் வச்சுங்க ஓகேங்களா. அதாவது ஆட்சியான கிரகமாக இருந்தாலும் உச்சமான கிரகமாக இருந்தாலும் அது வந்து சுபமான கிரகமாக இருந்தாலும் சுப கிரகங்கள் பார்க்கப்பட்ட கிரகமாக இருந்தாலும் இது நமக்கு வந்து என்னென்னா லக்னத்துலேருந்து 6, 8, 12 பாதகஸ்தானத்தில் மறைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் அது வந்து கண்டிப்பாக வந்துட்டுன்னா வேலை செய்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்காது அப்படின்றத மட்டும் தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா. இது உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் அப்படின்றத வந்து நம்ம இதை வந்து அடிச்சிடலாம். அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்துட்டு ஒரு கிரகங்களுடைய அமைப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து சூரியன் அப்படின்றது வந்து இந்த இடத்துல வந்துட்டு உச்சமாகறாருங்க. சனி பகவான் அப்படின்றது வந்து இந்த இடத்துல வந்து உச்சமாகறாரு. அப்போது சூரியன் சனி அப்படின்றது வந்து இந்த 2 கிரகமும் மேஷம் அடுத்தது வந்து துலாம் அப்படின்ற இந்த 2 இடத்துலையும் வந்துடுனாக்கா உச்சமாகும் போது இப்போ வந்துடுனாக்கா 2 உச்சமான கிரகம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த சனி வந்துட்டு இந்த இடத்துல இருக்கும்போது 2 எதிரும் புதிரமாக இருக்குது. அப்போ வந்து பல பிரச்சனைகளை கொடுக்கும், பல பிரளயங்களை கொடுக்கும், அதே மாதிரி வந்து தேவையில்லாத வந்துட்டு அப்பா மகனுக்குள்ள சண்டை வரும். இந்த மாதிரிலாம் தேவையில்லாமல் வந்து யோசிக்காமல் இப்போ வந்துட்டுனாக்கா கால புருஷ தத்துவத்தில் வந்து சூரிய பகவான் இருக்காரு. அப்போ கால புருஷ தத்துவத்தில் வந்து சூரிய பகவான் உச்ச நிலையில் இருக்கும்போது அந்த மேஷன்ற வந்துட்டுனாக்கா ஒரு அமைப்பில் வந்து அது கால புருஷ தத்துவத்தை பலப்படுத்துதுன்னு எடுத்துக்கணும். அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து 7ஆம் இடம் என்பது சுக்கரனோட வீடு. அந்த சுக்கரனோட வீட்டில் வந்து சனி பகவான் அப்படின்றது வந்து பலப்படுத்துகிற இடத்துல வந்து சனி பகவான் அப்படின்றது இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அப்போது ஒரு கட்டத்தில் கட்டம் அப்படின்றது போடுறோன்னா ஒரு உலகம் ஓகேங்களா. ஒரு மனிதனோட வாழ்க்கையை மட்டும் நீங்கள் எடுக்காதீங்க, ஒரு உலகம் அப்படின்றத எடுத்துக்கங்க. இந்த சூரியன் அப்படின்றது வந்து ஒரு ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டு, அதே மாதிரி சனி பகவான் அப்படின்றது வந்து ஒரு உத்தியோகத்தை கொடுக்கக்கூடியதும் அவர் தான், ஒரு ஆயுளை கொடுக்கக்கூடியவரும் அவர் தான் அப்படின்னு பார்க்கும்போது இந்த உலகத்தில் வந்து சூரிய பகவான் அப்படின்றது வந்து இந்த உலகமே நல்லா இருக்கணும்னா சூரிய பகவான் நல்லா இருக்கணும், இந்த உலகத்தில் உத்தியோகம் நல்லா இருக்கணும், எல்லாருமே ஆயுள் பலத்தோடு இருக்கணும்னா சனி பகவான் நல்லா இருக்கணும். அப்போது இந்த கிரகங்களை கிரகங்களுடைய பலனாக சொல்லுங்கள். அதை விட்டுட்டு வந்து சூரியனும் சனியும் சேர்ந்தால் அப்பனுக்கும் முள்ளுக்கும் ஆகாது அந்த மாதிரி வந்து தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் கொண்டு வராமல் இப்போ ஒரு கிரகம் சனி வந்து உச்சத்தில் இருக்குது, சூரியனும் உச்சத்தில் இருக்குன்னா
இந்த கிரகம் சொல் பேச்சை இது கேட்கணும், இந்த கிரகம் சொல் பேச்சை இது கேட்கணும் அப்படின்னா, இப்போ வந்துட்டு என்னாக்கா ஒரே நேரத்தில் ரெண்டு பெரிய ஜாம்பவான் அப்படின்றது வந்து இப்போ தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரும் கர்நாடகாவுடைய முதலமைச்சரும் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்றாங்கன்னா இவருக்கும் பவர் உண்டு அவருக்கும் பவர் உண்டு. அப்போ அவர் என்ன சொல்கிறாரோ அதை வந்துட்டு இங்கே வந்துட்டு தமிழ்நாடு வந்து அதுக்கு வந்து ஓகே சொல்லணும். அதே மாதிரி வந்து இவர் என்ன சொல்கிறாரோ, நம்ம சிஎம் என்ன சொல்கிறாரோ அது வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகா சிஎம் வந்துட்டு அது ஓகே சொல்லணும். அப்போது இவங்க ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா நானும் உச்ச நிலையில் இருக்கேன், நீயும் உச்ச நிலையில் இருக்க, அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு விஷயம் பண்ணுவோன்றதான் கணக்கு இருக்குது. அப்போது இதில் வந்து ஏறுக்கு மாறாக வந்துட்டு நான் வேலை செய்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து சூரியன் வந்து அஸ்வினி நட்சத்திரத்தில் இருந்தால் ஒரு பலன், பரணி நட்சத்திரத்தில் இருந்தால் ஒரு பலன், ஒரு கிருத்திகை நட்சத்திரத்தில் இருந்தால் ஒரு பலன், அதே மாதிரி வந்து சனி பகவான் சித்திர நட்சத்திரத்தில் இருந்தால் ஒரு பலன், சுவாதி நட்சத்திரத்தில் இருந்தால் ஒரு பலன், அதே மாதிரி விசாக நட்சத்திரத்தில் இருந்தால் ஒரு பலன். அப்போ வந்து நட்சத்திரங்களில் மாறுபடும் போது குணங்கள்லாம் மாறுபடுது. அதே மாதிரி பேச்சு, அதாவது வந்துட்டு என்னக்கா வந்து இப்போது நம்மளுடைய சிஎம் சொல்கிறத வந்துட்டு அவங்களுடைய கர்நாடகா சிஎம் வந்துட்டு எனக்கா வந்து கேட்கணும் அப்படின்னா இந்த இந்த ஒரு கிரகம், அதாவது சனின்ற கிரகம் ஒரு நட்சத்திரத்தில் வந்து இப்போ துலாமில் உட்காந்துருக்குன்னா எந்த நட்சத்திரத்தில் உட்காந்துருக்குது அப்படின்றத பார்க்கணும். அதே மாதிரி வந்து சூரியன் எந்த நட்சத்திரத்தில் உட்காந்துருக்குன்னு பார்க்கணும். அப்போது சூரியன் உட்கார்ந்த நட்சத்திரமும் அதே மாதிரி சனி பகவான் உட்கார்ந்த நட்சத்திரமும் ரெண்டும் நட்பான நட்சத்திரமாக இருந்துச்சுன்னு வச்சுங்க. இப்போ இந்த சனி பகவான் சொல்கிறத சூரியன் கேட்பார், சூரிய பகவான் சொல்கிறத சனி கேட்பார், ஓகேங்களா? இதுதான் ரீசன். அதே மாதிரி வந்து சப்போஸ் சனி பகவான் உட்கார்ந்த நட்சத்திரமும் அதே மாதிரி சூரிய பகவான் உட்கார்ந்த நட்சத்திரமும் எதுக மோனையாக இருக்குன்னு வச்சிங்களேன், இவர் சொல்கிறத நீ சொல்கிறத நான் ஏன் கேட்கணும் அப்படின்னு பண்ணுவாங்க. அப்போது அங்கே தான் வந்து ட்ரிகர் ஆரம்பிக்குதுன்றதை மட்டும் தெரிஞ்சுக்கணும். அப்போது ஒரு உச்சமான ஒரு கிரகமும் உச்சமான கிரகமும் ஒன்றுக்கு ஒன்று வந்துட்டுன்னா எதிரும் புதிரமாக சந்திக்கும் போது அது வந்து என்ன நிலைமையை கொடுக்குதுன்னா, ஒரு நட்சத்திரத்தில் இருக்கும்போதும் ஒரு நட்சத்திரத்தில் இருக்கும்போதும் சொல்கிறத கேட்குது, ஒரு நட்சத்திரத்தில் இருக்கும்போது ஒரு நட்சத்திரம் வந்து நான் சொல்கிறத மறுக்குது அப்படின்றத எடுத்துக்கணும், ஓகேங்களா? அப்போ வந்து சூரியனுக்கும் சனிக்கும் வந்து இவங்க ரெண்டு பேரும் தான் எப்போவுமே ஒரு இடத்துல வந்து ஏழுக்கு ஏழாக காம்பினேஷன் அப்படின்றத வந்து உச்சம் அடைகிறாங்க. உச்சம் அடைந்து இந்த உலகத்திற்கு தேவையான அனைத்து விஷயங்களும் செய்கிறாங்க. இதில் வந்து நட்புன்னு எடுத்துக்காதீங்க, அதே மாதிரி வந்து எதிரின்னு எடுத்துக்காதீங்க, பகைன்னு எடுத்துக்காதீங்க. ஏன்னா இருக்கிறது 9 கிரகம்தான், அது 27 நட்சத்திரம்தான், 108 பாதம்தான். அப்போது இதில் வந்து நம்ம வந்து ஒன்றுக்கு ஒன்று பகைன்னா இருக்கிறதே 9 கிரகம். அப்போ வந்து அதில் வந்து ஒன்றுக்கு ஒன்று பகைன்னா எப்படி வந்துட்டேனாக்கா நம்ம இந்த உலகத்தில் வந்து கிடைக்க வேண்டிய ஒரு விஷயம் கிடைக்கும் அப்படின்றத எடுத்துங்க. ஒரு வேலையாக இருந்தாலும் சரி, ஒரு மனமாக இருந்தாலும் சரி, ஒரு குணமாக இருந்தாலும் சரி, ஒரு பணமாக இருந்தாலும் சரி, இந்த உலகத்தை உடைக்கு மாற்றமாக இருந்தாலும் சரி, எல்லாமே பார்த்தீங்கன்னா கிரக காம்பினேஷனால் வர்றது தான். அப்போது ஒரு கிரகம் ஒரு கிரகத்தோடு சேரும்போது நல்ல நிகழ்வுகளும், ஒரு கிரகம் ஒரு கிரகத்தோடு சேரும்போது கெட்ட நிகழ்வுகளும், ஒரு கிரகம் ஒரு கிரகத்தோடு சேரும்போது கல்யாணம், ஒரு கிரகம் ஒரு கிரகத்தோடு சேரும்போது குழந்தை, ஒரு கிரகம் ஒரு கிரகத்தோடு சேர்ந்தபோது ஒரு பிறப்பு, ஒரு கிரகம் ஒரு கிரகத்தோடு சேரும்போது இறப்பு, ஒரு கிரகம் ஒரு கிரகத்தோடு சேரும்போது வந்துட்டு எனக்கா உலகத்தினுடைய அனைத்து விஷயங்களையும் வந்துட்டு மாற்றுது. அப்போ வந்துட்டு எனக்கா கிரகங்களுடைய பகையை சொல்லி 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 இன்றைக்கி வந்து நிறைய ஜோதிடர்கள் வந்து தடுமாற்றமாக பலன் சொல்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம்னா ரூட்வே சரி கிடையாது. இப்போ வந்து என்னென்னா எல்லாருமே வந்துட்டுனா அரைச்ச மாவியே அரைக்கிற மாதிரி தான் இப்போ வந்து என்னன்னாக்கா கிரகங்கள் இந்த கிரகங்கள்லாம் எதுக்கு பார்க்க, இந்தந்த கிரகங்கள்லாம் எதுக்கு பார்க்க, இதுக்கு வந்து இது பார்க்கும், இதுக்கு இது பார்க்குன்ற மாதிரியே ஒரு அரைச்ச மாவியே அரைச்சிக்கிட்டே வராங்க. அதுலேருந்து கொஞ்சம் மாறுபட்டால் மட்டும்தான் நம்ம பலன் சொல்ல முடியும். சரி, ஓகே, இப்போ சூரியனுக்கும் சனிக்கும் சொல்லியாச்சு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இது வந்து குரு அப்படின்றது வந்து இந்த இடத்துல வந்து உச்சமாகறாரு, இந்த இடத்துல வந்து வந்து செவ்வாய் உச்சமாகறாரு. இப்போது இந்த ரெண்டு கிரகமும் உச்சமாகும்போது இந்த உச்சமான கிரகங்கள் அப்படின்றது இப்போ சூரியனும் சனியும் சமமான ஒரு கேரக்டர், மறந்துடக்கூடாது. அடுத்தது வந்து குருவும் செவ்வாயும் ஒரு சமமான ஒரு கேரக்டர். இதை என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, குருமங்கள யோகம்னு ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க. குருவும் செவ்வாயும் சேர்ந்தால் அது ஒரு யோகம்னு சொல்லுவாங்க. ஆக மொத்தத்தில் வந்து குரு பகவான் அப்படின்றது வந்து இந்த இடத்துல இப்போ வந்து செவ்வாய் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீச்சமாகுது,
குரு பகவான் இந்த இடத்துல நீச்சமாகுது. அப்போது ஒரு கிரகம் ஒரு இடத்துல நீச்சமானால் ஒரு கிரகம் வந்துட்டு ஒரு இடத்துல வந்து உச்சமாகுது, ஓகேங்களா? அப்போது ரெண்டு கிரகமும் வந்துட்டுனாக்கா வந்து எந்த இடத்துல நீச்சமாகுதோ அடுத்த கிரகம் உச்சமாகுது. எந்த கிரகம் எந்த இடத்துல நீச்சமாகுதோ அந்த கிரகம் உச்சமாகுது. அப்போது இது ரெண்டுமே வந்துட்டுனாக்கா ஒரே சமநிலையில் இருக்கக்கூடியது. அப்போது ஒரு கிரகம் அப்படின்னாலே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சூரியனை சூரியனும் அதே மாதிரி சனீஸ்வரனும் ரெண்டு ஆண்பேரில் இருக்க மாதிரி வந்துட்டுனா இப்படி பிடிச்சிட்டு இருக்கிறது அப்படின்னா அதே மாதிரி தான் இந்த குருவும் செவ்வாயும் அதே சமநிலையில் இருக்கக்கூடியது. அப்போது வந்து கிரகங்களை பொறுத்தவரையிலும் இது ரெண்டுத்தையுமே சமநிலையாக பார்க்கணும். அப்போது வந்து ஒரு கனெக்டிவிட்டி இருக்கும்ல. இப்போ வந்துட்டு இதுதான் தலை அப்படின்னா கால் அப்படின்றது வந்து இங்கே இருக்குது. அப்போ வந்து என்னென்னா இது எப்போவுமே வந்து கனெக்டிவிட்டி வந்து தெரிஞ்சுக்கணும். அப்போ வந்து கிரகங்களுடைய கனெக்டிவிட்டி அப்படின்றது இது தான். அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்துட்டுனாக்கா வந்து சுக்கிரன் அப்படின்றது இந்த இடத்துல வந்து உச்சமாகுது. புதன்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல உச்சமாகுது. அப்போது இந்த இடத்துல பொறுத்தவரையிலையும் ரெண்டுமே வந்துட்டுனாக்கா வந்து இது இந்த சுக்கரனும் புதனும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்போ வந்து சுக்கரன் வந்து இந்த இடத்துல நீச்சமாவார், புதன் வந்து இந்த இடத்துல நீச்சமாவார். இப்போ இது ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று கனெக்டிவிட்டி அப்படின்றத வந்து எடுத்துக்கணும். அப்போ இது ரெண்டுமே சரியான கனெக்டிவிட்டி பார்க்கும்போது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு அப்படின்றது வந்து ஓகேங்களா. இது வந்து நகா சூரியனும் சனியும் அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து நகா கனெக்டிவிட்டி அப்படின்னும் போது சுக்கிரனும் புதனும் கனெக்டிவிட்டி. அப்போ வந்துட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி வந்துட்டு இது எடுத்துக்கணும். சூரியனும் சனியும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி, அதே மாதிரி வந்து செவ்வாயும் குருவும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி. அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா ராகு கேது அப்படின்றது இது ரெண்டுமே வந்துட்டு இந்த இடத்துல தான் நமக்கு வந்துட்டு என்னாக்கா ராகு கேதுன்றது ஆட்சியாகவும் உச்சமாகவும் எல்லாமாகவும் இந்த இடத்துல வந்து ராகு கேதுக்கள் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். அப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 1, 2, 3, 4 இப்போ பாருங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6 ஆறு கிரகம் அப்படின்றது வந்து ஆயிடுச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டுனாக்கா சந்திரன் அப்படின்றது வந்து இந்த இடத்துல வந்துட்டு உச்சமாகிறாரு, ஓகேங்களா? இந்த இடத்துல வந்து சந்திரன் வந்து உச்சமாகிறான் போது சந்திரனை பொறுத்தவரையிலும் எப்போவுமே வந்து தனித்துவம் வாய்ந்தது. அது வந்துட்டுன்னா யாரு கூடயும் மிங்கல் ஆகாது. அது மாட்டு சுற்றி வந்துக்கிட்டு இருக்கும். அப்போது இதில் பாருங்கள், 1, 2, 3, 4, 5, 6, 7 ஏழு கிரகங்கள் அப்படின்றது வந்தாச்சு. 8, 9 கிரகங்களில் வந்து ரெண்டு கிரகம் என்பது விருச்சிகத்திலேயே ஆகிடுது. அப்போது இந்த ஒரு கிரகம் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் வந்துட்டு யாரு கூடயுமே மிங்கிள் ஆகாமல் அது வந்து சுற்றி வருது. இப்போ சந்திரனை பொறுத்தவரையிலையும் நீங்கள் வந்து பகையான கிரகம்னோ நிச்சயமான கிரகம்னோ அதே மாதிரி வந்து எந்த கிரகத்தோடும் சேரும்போது அது வந்து தவறான பலனை கொடுக்குதுன்னோ எடுத்துக்கக்கூடாது, ஓகேங்களா? ஆக மொத்தத்தில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சந்திரன் பொறுத்தவரையிலும் தனித்துவம் வாய்ந்தது அப்படின்றத எடுத்துக்கணும். அப்போ வந்து கிரக கனெக்டிவிட்டி அப்படின்றத வந்து நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ஐயப்பன் தண்ணியா.